இன்னைக்கு நம்ம ரொம்பவே கலக்கலான பாண்டிச்சேரி தொக்கு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தொக்கு பிரியாணிக்கு நான் வந்து இன்னைக்கு சிக்கன் வந்து தொட பீஸுங்களை எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ணிடலாம் சிக்கனை. சிக்கன் எல்லாம் 1 hour இப்போ நம்மளுக்கு மேரினேட் ஆகணும். முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். திக்கான தயிர் நல்லா ஒரு 3 scoop அளவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். பிளைன் ரெட் சில்லி பவுடர் 1/2 tablespoon அளவு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 tablespoon அளவு ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் 1/2 இருந்து 1/4 teaspoon அளவு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். புதினா தழை மல்லித்தழை 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சிக்கனில் மேரினேட் ஆகணும் 1 hour போல். சிக்கனில் நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக 2 பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நம்மளுக்கு 1 மணி நேரம் போல் ஊறட்டும். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் வந்து நம்மளுக்கு மேரினேஷன் ஆகிற டைமில் வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா தொக்கு பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தொக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் நம்ம 3 tablespoon அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணலாம். கடலை எண்ணெய் சேர்க்கும் போது பிரியாணி வந்து ருசியாக இருக்கும். இப்போது 1/2 tablespoon அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். பசு நெய் ஆட் பண்ணுறேன், நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பு, ஜாதி பத்திரி, மராத்தி மூக்கி எடுத்துருக்கோம். வித் கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியுது. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 1 கிலோ போல் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். தொக்கு பிரியாணிங்கிறதுனால வேண்டி ஜஸ்ட்டு ஒரு 300 grams ஆஃப் ஆனியன் தான் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா தொக்கு பிரியாணியில் தொக்குக்குலாம் நம்மளுக்கு பிரியாணிக்கு அதிகமாக கொடுப்போம். அதனால் வேண்டி வெங்காயத்துக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா தொக்கில் நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்க்க போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம், நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர மட்டும் நம்ம வதக்கி விட போகிறோம் பிரியாணிக்கு. வெங்காயம் பாருங்கள், நான் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு 1 முறை போகல நல்லா இது போல் கலரி கலரி விட்டேன். ஸோ லைட்டாக நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1-2 minutes போல் ஹை ஃப்ளேமில் நம்ம வதக்கி விட்டோம்னா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடும். பிரியாணிக்கு பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே வெங்காயத்தை வதக்கினா வெங்காயம் வந்து கருகிடும். வெங்காயம் கருகிடுச்சுன்னா பிரியாணி வந்து கசப்பு வந்துடும். ஸோ இதெல்லாம் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இஞ்சி பூஞ்சி பிடித்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூஞ்சி பிடித்து வந்து 2 tablespoon அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூஞ்சி பிடித்து சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் கை விடாமல் ஒரு 5 minutes போல் நம்ம நல்லா நம்ம சாத்தே பண்ணி எடுத்தோம்னா, அதை நல்லா நம்ம கலாரி வச்சுட்டு இருந்தோம்னா இஞ்சி பூந்தினுடைய பச்சை மணம் நம்மளுக்கு மாறிடும். நல்லா நம்மளுக்கு ட்ரையாக கிடச்சிடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கை விடாமல் வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் 5 minutes. இஞ்சி பூஞ்சி விழுது ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 2 minutes போல் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். கை விடாமல் பாருங்கள், லைட்டாக நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை மணம் போயிட்டு இருக்கு. இன்னும் 1-3 நிமிஷம் இதே போல் நம்ம கை விடாமல் கலரித்தே வந்தோம்னா நம்மளுக்கு இஞ்சி பூஞ்சினுடைய பச்சை மணம் மாதிரி நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடும். லேசாக நம்மளுக்கு இஞ்சி பூஞ்சி சேர்த்துக்க அப்புறமா அடியில் பிடிக்கும். அது ஒன்றையும் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து நம்ம கலரி விட தேவையில்லை. அப்புறமா தக்காளி தயிர் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியே ரிலீஸ் ஆகிடும். நான் ஒன்று ரொம்ப அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா நம்ம வதக்கி எடுத்ததில் பாருங்கள், இஞ்சி பூஞ்சினுடைய பச்சை மணம் கம்ப்ளீட்டாக போயாச்சு. நல்லா நிறம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள், எல்லாமே கோல்டன் ப்ரௌனுக்கு. இதுக்கு மேலே விட்டோம்னா ஒரு மாதிரி பிளாக்கிஷாக வரும். அது நம்மளுக்கு பிரியாணி வந்து கசப்புத்தன்மை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். தக்காளி வந்து பழுத்த பழமாக மீடியம் சைஸில் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். 2 பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி எடுத்து நல்லா அலசி இது போல் வடிகட்டி ஏற்றி வச்சுருக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம்.
ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி. தயிர், இப்போ நான் தயிர் சேர்க்க போகிறேன். நல்லா கெட்டியான தயிர் சேர்க்கணும், தண்ணி இல்லாத தயிரா. நல்லா நான் ஒரு குழி கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து மிதமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்கள், தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு அடியில் பிடிச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சமும் அது எல்லாமே கிளியர் ஆகி வந்துருச்சு. ஸோ ரொம்ப அடியை பிடிக்க விடக்கூடாது, நம்ம முடிஞ்ச மொத்தம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்படி அடி பிடிச்சிட்டாலும் ரொம்ப கவலைப்பட தேவையில்ல, தயிர் வித்திரும்பி எல்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும். இப்போ தயிரும் சேர்த்து புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தொக்கு பிரியாணிக்கு தான். ஸோ நம்ம சிக்கன் கூட தொக்குக்கு தான் சேர்க்க போகிறோம். இருந்தாலும் பிரியாணியில் எனக்கு சிக்கன் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 400 grams ஆஃப் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிக்கன் ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். மிதமான தீயில் அடுப்பை வச்சுக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஸோ நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம மசாலாஸ் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பிரியாணி மசாலா எடுத்துருக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா நான் சேர்த்துருக்க பொருள் வந்து 10 கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதி பத்திரி, மராத்தி மொக்கு, அன்னாச்சிப்பூ, மல்லி வகை கொஞ்சம் சேர்த்துருக்குறோம், வர மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம், குறுமிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது அப்புறமா சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் அது ஒரு காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவில் நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டு அரைச்சிருந்தனால ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைத்திடலாம். இவ்வளோதான் மசாலா. இது நல்லா நம்மளுக்கு எண்ணெயில் மிதமான தீயில் வதங்கணும். ரொம்பவே முக்கியமான விஷயம், மசாலா சேர்க்கும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மசாலா கரிஞ்சிடக்கூடாது. மசாலா கருகி போயிடுச்சுன்னா பிரியாணி ஃப்ளேவரே போயிடும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில தான் வச்சுட்டு இருக்கணும். ஒன்ஸ் நம்ம தயிர் ஆட் பண்ணதுலேருந்து நம்ம அடுப்பு வந்து லோ ஃப்ளேமுக்கு மாறிடணும். ஸோ அதிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரத்து வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய பிரியாணி மசாலாவில் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கி வரது. உப்பு சேர்த்துருக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா நான் தண்ணி சேர்க்க போகிறேன். பாஸ்மதி ரைஸை இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணேன். ஸோ 1:1 தான் நம்மளுக்கு ரேஷியோ. ஸோ 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து ஜஸ்ட்டு லோ குவான்டிட்டி தான் சேர்க்குறோம். அதனால 1:1 போதும் நம்மளுக்கு. சிக்கன் நம்ம அதிகமாக சேர்த்துருந்தோம். 1 கிலோ சிக்கன் நான் சேர்க்குறேன்னா 1:1 1/4 அப்படின்னு ஆட் பண்ணோம். 1 கிளாஸ் தண்ணி, 1/4 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கணும். ஸோ இது நல்லா கொதிக்கிட்ட வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வச்சுருந்தோம். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சேர்த்தாச்சு, தண்ணி நல்லா கொதி வருது நம்மளுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், பாஸ்மதி ரைஸை எடுத்து 1 hour போல் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த ரைஸை நம்ம சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 1/2 hour போல் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் கலக்கலான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும்.
இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வயிற்றை வச்சிடலாம். அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை வந்து நெருப்பு எடுத்து மேலே போட்டுட்டு கீழே இருக்கிற நெருப்பு அணைச்சி வைத்துடணும். என்ன மாதிரி செய்கிற மாதிரி இந்த மாதிரி வயிற்று வைக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி வயிற்று இல்லைனா அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு மேலே வச்சிடலாம். ஹாஃப் அன் அவர் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்கிறது தொக்கு பிரியாணி. தொக்கு செய்கிறதுக்காக வெந்தி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் வந்து அகலமான பாத்திரத்தில் வந்து அதிகனமாக இருக்கணும். அந்த பாத்திரத்தில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பசு நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு 10 கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் மராத்தி மொக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா பொறிஞ்சு வரத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நுறுங்க. இதை நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி தொடை பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா. தொடை பீஸ் வந்து நான் மெஷர் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து 1.5 கேஜிஸ் வந்தது. அதனால் வேண்டி 1/2 கிலோ வெங்காயம் சேர்க்குறேன். தொக்கு நம்மளுக்கு நல்லா அதிகமாக வரணும். அதனால் வெங்காயத்தோட குறைச்சி 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர மாதிரி வதக்கணும். பிரியாணிக்கு வதக்கணும் இல்லையா, அதே மாதிரி இதை வதக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கி விட்டுடலாம். வெங்காயம் பாருங்கள் ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் போல் வதக்கணும். இது நல்லா சுருங்கி நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே விற்றா கருகிடும். கருகிடுச்சுன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூஞ்சி பிடிச்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் போல் சாத்தே பண்ணால் போதும். நல்லா கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூந்தி வெங்காயம் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் இஞ்சி பூந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 400 கிராம்ஸ் ஆஃப் தக்காளி பழுத்த பழமாக எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா ஜூஸோடவே ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் கூட நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூந்து நல்லா ஒன்று சேர்ந்து வதக்கணும். இந்த 5 மினிட்ஸில் நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் 1 பை 1 நம்ம ஆட் பண்ணலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு மாதிரி குழஞ்சி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து புதினா வந்து 1/2 கைப்பொடி அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் இதிலேயே ஆட் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 1 மினிட் கூட நல்லா வதங்கத்தை வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கன் சேர்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூந்துடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு நல்லா புதினா வாசனை வந்துட்டு இருக்குது. ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண பத்த லவங்க வாசனை வருது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன்ஸை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து 1 ஹவர் மேரினேஷன் இருக்கணும். சிக்கனை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். நான் வந்து உப்பு வந்து அடிஷ்னலாக சேர்க்கல. சிக்கனில் இருக்கிற உப்பே தான். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணியில் வந்து கரெக்டான உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ தொக்குல நம்ம கொஞ்சம் அரை உப்பு தான் சேர்க்கணும். ஃபுல் உப்பு நம்ம சேர்த்துட்டோம்னா ரெண்டுமே ஒன்றா சேர்த்து சாப்பிடும் போது உப்பு ரொம்ப நம்மளுக்கு கரிஞ்சிடும் கரிஞ்சிடும் உப்பு கரைக்கும். அதனால் வந்து இதில் வந்து ஜஸ்ட் 1/2 உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். சிக்கனில் கரெக்டான உப்பு இருந்தால் போதும். அதே உப்பு கிரேவிக்கு தேவைப்படும். தேவைனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறேன். எனக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கலருக்காக தான் நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணுறது இல்லை. சிக்கன் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு கிரேவியாக வேணும். 400 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா கரெக்டான தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தொக்கு பிரியாணிக்கான தொக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம 1/2 லெமன் மொத்தம் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். ஸோ 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடணும். சிக்கன் வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்மளுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். 10 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வச்சா கரெக்டாக நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும்.
ஸோ இது 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். மீன்மேல் நம்ம பிரியாணி வந்து 1/2 ஹவர் தம் போட்டு வச்சுருந்தோம், 1/2 ஹவர் ஆகிடுச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரை மணி நேரம் போல் பிரியாணி வந்து தம் போட்டு வச்சுருந்தோம், லோ ஃப்ளேமில் வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பிரியாணி பாருங்கள், 1:1 ratio வச்சோம், நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரைஸ் வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் மூடி வச்சிடலாம். தொக்கு ரெடி ஆனதுமே பிரியாணி சூடாக சாப்பிட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியும் பாருங்கள், நம்மளுக்கு உடையில் நல்லா அழகாக ட்ரையாக வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அடுப்பு அணைச்சிட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் தொக்கு பாருங்கள், ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் போல் வச்சோம், நல்லா நம்மளுக்கு அந்த மசாலாவுடைய பச்சை மணம் போயிட்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா நம்மளுக்கு கொடுக்குது. சிக்கனுமே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வேக வைத்தா சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிடும். சிக்கனும் வெந்துடுச்சு. நம்மளுக்கு தொக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாந்திச்சேரியில் கிடைக்கக்கூடிய அதே தொக்கு மாதிரி தொக்கு தொக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டான தொக்கு பதத்தில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்த அணைச்சிடலாம், சூடாக தொக்கு பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க. ரொம்பவே கலக்கலான பாண்டிச்சேரி சிக்கன் தொக்கு பிரியாணி எப்படி செய்யணும் உங்களுக்காக வேணா செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.